தொடராத மது மற்றும் போதை பழக்கத்தில் இருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் சென்டர். தொடர்புக்கு 9025912345 அல்லது 9445956789. அதன் தமிழ்நிலை அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இந்த ஷோவில் வந்து நம்ம வானம் கொட்டட்டும் படத்தோட மூவி ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க தனசேகரன் அவர்கள். படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அண்ட் ரீசெண்டாக வந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அப்பா பையன் இல்லைன்னா அப்பா பொண்ணு இவங்களுக்குள்ளே இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை மட்டுமே காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி ஒரு நாலு பேருங்க, அப்பா அம்மா பையன் பொண்ணு இவங்களுக்குள்ளே இருக்க அந்த அழகான ஒரு ரிலேஷன்ஷிப்பை காட்டியிருக்காங்க. அப்பா வந்து ஒரு சுச்சுவேஷனில் விலகியிருக்காரு, மறுபடியும் அவர் வந்து சேரப்போ அவங்களுக்குள்ளே இருக்க அந்த அழகான லவ் ஆகட்டும் இல்லை அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் ஆகட்டும், ஸோ அதெல்லாம் வந்து ஒரு யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த படம் வின் பண்ணிடுச்சு. ஸோ இப்போது எஸ் ஒன்லைன் இதிலே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விக்ரம் பிரபு அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா ராஜேஷ் இவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமான ரெண்டு கேரக்டர்ஸ் இல்லாமல் ஏன்டா இவங்கள சொல்கிறா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் எல்லா படத்துலையும் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதே போல் தான் அவங்க ரெண்டு பேரும் பேரா பண்ணியிருக்க இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ் சந்திரா அவங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, எஸ் ராதிகா அண்ட் சரத்குமார் இவங்க ரெண்டு பேரும் பின்னிருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம சொல்லவே கூடாது, அவங்க ஆக்டிங் பற்றியும் பேசவே கூடாது. இந்த கண்ணிலே எல்லாமே எல்லா ஆக்டிங்குமே காட்டிடுவாங்க, கண்ணிலே நடிப்பாங்க அப்படின்றலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்தாலே இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெண்டு பேரும் பேரா நடிச்சிருக்காங்களே எவ்வளோ லவ் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண வச்சுது, நிறைய இடங்கள் அப்படியே தோண வச்சுது. அதிகமான லேக் இல்லைங்க, எங்கேயுமே வந்து இந்த மொக்க காமெடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை, அன்வான்டான சீன்ஸ் எதுவுமே இல்லை. ஒரு அழகான ஒரு ப்ரெசன்டேஷனாக இந்த வானம் கொட்டட்டம் இருக்குது. ஸோ இந்த படம் இது ஒரு ப்ளஸ், இதுக்கு இது ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓகே, படத்தோட டைரக்டருக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கணும்ல, மியூசிக் ஆகட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு சீன் ஆகட்டும் எங்கேயாவது லேக் அடிக்கும் அந்த மாதிரி நேர விஷயங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃபேமிலியோட ஒரு படத்துக்கு போகணும், ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவே ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குறிக்கோளாக இருந்திருக்காங்க. அதில் ஃபோக்கஸாக இருந்தனாலே இந்த படம் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஸோ நிறைய படங்களில் இவரோட வாய்ஸை கேட்டாலே அந்த படத்துக்கு போகணும் அப்படின்னு தோணியிருக்கும். வேறு யாரும் இல்லை, சித் ஸ்ரீராம் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வந்திருக்காரு. எஸ் ஃபஸ்ட்டு படம் அப்படின்றப்போ எங்கேயாவது எதாவது பண்ணியிருப்பான்னு பார்த்தா வேறு லெவலில் பண்ணியிருக்காருங்க. எஸ் எங்கேயுமே மிஸ்டேக் இல்லை. அது அந்த கண்ணு தங்கம் ராசத்தி அந்த பாட்டில் வரப்போ நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த கடலேருந்து கண்ணீர் வர மாதிரி இருக்குது. ஸோ அவ்வளோ ஃபீலிங்ஸுமே வந்து அந்த பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ நான் கூட எதாவது லவ்வர்ஸ் வரும்னு பார்த்தா இல்லை, லவ்வர்ஸுக்கு தான் இது வேறு மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்கும். இந்த இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் பெறும். தயவு செஞ்சு இந்த படத்தை தேரில் போய் பாருங்க அப்படின்ற ஒன்று தான் சின்ன சஜஷன். ஓகே, இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வேலையிலும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சரத்குமார் அண்ட் ராதிகா இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை வந்து அவங்களோட ஆக்டிங்கில் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து 90s கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டோரியாகவே இருந்தாலும் அப்டேட்டட் வெர்ஷனாக இதை வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனும் பிடிக்கிற மாதிரியான ஸ்க்ரீன் ப்ளே கண்டிப்பாக இருக்கும். இதை எதிர்பார்த்து நீங்கள் படத்துக்கு போகலாம். இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சாந்தனு வந்து இந்த படத்தில் இருக்காரு. அண்ட் வந்து அவரோட ஸ்கோப் சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லையே நல்லா பண்ணியிருக்காரு அந்த பையன், ஏன் இவ்வளோ நாளாக நிறைய படங்கள் அவர் யூஸ் பண்ணல அப்படின்னு எல்லாத்தையும் யோசிக்க வைக்கிது. இதை தவிர நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, எல்லாருமே அவங்களோட பங்குக்கு வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் என்ன அது சின்ன சின்ன கேரக்டர் இருந்தாலும் அதை பேச வைக்குது. ஸோ இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் கண்டிப்பாக சின்னதாக ஒன்று இருக்குது, அது இல்லாமல் இருந்தனா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு என்ன யோசிக்க வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடோனா செபஸ்டின் அவங்க வந்து இந்த படத்தில் இருக்காங்க. விக்ரம் பிரபுக்கு வந்து பேராக வருவாங்க இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும், இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம் இல்லைன்னா ஃபைனலாக கூட ஃபைனல் டச் மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். கடைசி ஒரு ஷாட்டில் வந்து அவங்க இருக்க மாட்டாங்க, முக்கியமாக அதுக்கு தான் இருந்திருக்கணும். ஸோ ஓகே, அந்த மாதிரியான சின்ன சின்ன மைனஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இந்த படத்தோட வானம் கொட்டட்டமோட ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நான் சொல்லணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நிறைய சீன்ஸ் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு போயிடும், கண்டிப்பாக இப்போ நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். வானம் கொட்டடும் இது வந்து ஒரு அழகான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% கேரண்டி தரேன். இன்னும் சொல்ல உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு டாடா பாட்டி.